செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக மட்டம் வேடந்தாங்கல் பாதிரி வெள்ளப்புத்தூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 950 நலிவடைந்த குடும்பத்தினர்களுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தலைமையில் கொரோனா நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக மத்திய மாநில அரசுகள் 144 தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இதனால் வெளியே வேலைக்கு செல்ல இயலாமலும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமலும் கடும் அவதிக்குள்ளாகும் இந்த பகுதியைச் சேர்ந்த நலிவடைந்த மக்கள் திமுக அறிவித்த ஒன்றிணைவோம் வா எண்ணிற்கு தொடர்பு நிவாரண உதவிகளை கோரியுள்ளனர். அதன்படி வேடந்தாங்கல் பகுதியில் 500 குடும்பத்தினர்களுக்கும் வெள்ளப்புத்தூர் பகுதியில் 250 குடும்பத்தினர்களுக்கும் பாதிரி பகுதியில் 200 குடும்பத்தினர்களுக்கும் என 950 குடும்பத்தினர்களுக்கு ஒன்றிய செயலாளர் தம்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி ஏற்பாட்டிற்கிணங்க கொரோனா நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய துணைச் செயலாளர் வேதாச்சலம், ஊராட்சி செயலர் கே வேணு, அசோகன், மகளிர் அணியைச் சார்ந்த அன்புமணி, வெள்ளப்புத்தூர் ஏழுமலை, பாதிரி பிரபாகர் உள்ளிட்ட திமுகவினர் உடனிருந்தனர். தெரிஞ்சீங்க, ஏன்னா என்கிட்ட இருந்து உங்ககிட்ட வரலாம், உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வரலாம். இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்த நான் மறுபடியும் போட்டுக்குவேன். ஒன்றிய சேகரர் அவரு கார் ஓட்ட போற உட்கார போறேன். என் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. தான் உண்மை. எதிரி அந்த கண்ணுக்கு தெரியுமா? இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாது. மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்த உங்களோட முடிய போறதில்ல. உங்க குடும்பத்தையும் தாக்கிடும். எவனாவது கொலை பண்ணி செத்தா கூட அழுகிறதுக்கு ஒரு 50 பேர் வருவான். கொரோனா வந்து செத்தா தூக்க கூட 4 பேர் வரமாட்டான். எல்லாம் கவனமா இருங்க. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.